தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன அப்படின்ட்டு டைட்டில் தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாம், டெக் நியூஸ் இல்லை டெக் செய்திகள். ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து போகிறோம். டெக் நியூஸை டெக் செய்திகள் அப்படின்ட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஓகே, இந்த செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஓகேவா, இந்த வீடியோக்குள்ள போய் என்னெல்லாம் டெக் நியூஸ் இருக்குது அப்படிங்க பார்க்குறக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப பேச விரும்பல, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ் என்ன அப்படிங்கன்னா, பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஹையாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டுங்க. ஏன் அப்படின்னா, அதாவது டெஸ்லாவோட சிஇஓ இலான் மாஸ்க், எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் இட், அதாவது லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறனால இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டுங்க. இதோட இப்போ இருக்கிற இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $37,000. ஓகேவா? ஸோ இது கம்மி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா $50,000 மேலே போச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிட்டு அப்படிங்கிறது. இனிமேல் பிட்காயின்லாம் இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது டெக் நியூஸ், ஆப்பிளும் ஆண்ட்ராய்டுனா என்ன சும்மாவா, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்களும் உங்கள் கூட வாரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. ஒரு சில இல்லை, இது உண்மை தான். என்ன அப்படின்னா, ஆப்பிள் ஏர் டேக் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த டேக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ரிவ்யூவும் போட்டிருந்தாங்க. இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல்லாமே யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் ஆப்பிள் அதாவது ஐஓஎஸ்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதே இதை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட்லையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இன்னும் ரோல் அவுட் பண்ணலை, கூட இதில் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அஃபிஷியலான நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆப்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. ட்விட்டர் ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன டெக் நியூஸில் இதை பற்றி சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு. ஓகேவா? ஸோ ட்விட்டருக்கு காசு கட்டணுமா அப்படின்னு தான் போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ளதை பொறுத்துட்டு, அதாவது அங்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உள்ள நம்மளோட இந்தியாக்கெலாம் கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். இது நீங்கள் சப்ஸ்கிரைபேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அது என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ட்வீட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க்ஸ் ஃபோல்டர் ரீடர் மோடு கலர் தீம்ஸ் கஸ்டமைஸ் ஆப் ஐக்கான். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து ஆப் ஐக்கானை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதிலே கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க? நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஜஸ்ட் யூஸ் பண்ணுறக்கு எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி இந்த ஒரு 4 ஃபியூச்சர்ஸ்க்காக பண்ணணுமா? பட் அந்த அண்டர் ட்வீட் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல் தான். பட் எனக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு அது தேவையா? இதை பற்றி என்ன சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. 4th டெக் நியூஸ், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, டெஸ்டிங்லாம் ஆரம்பிச்சிருச்சு உண்மையாகவே. ஸோ அப்படிலாம் போய்கிட்டு இருக்கும் போது 5G மொபைல் தான் அது இதுன்னு லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸோ நேம் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5G வேணாம், இந்தியாவுக்கு வந்து வேணாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த கதிர்வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நெட்ஒர்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இதுக்கு மேலேயும் ஒன்று பவராக வந்துச்சுன்னா அது வந்து கதிர்வீச்சு வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 5G வந்து இந்தியாவுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணது அப்படிங்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல, எனக்கு புரியலை உண்மையாகவே. ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்படி தான் ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 lakh வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக ஃபைன் கொடுத்துருக்காங்க. என்னோட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன்ப்பா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து எங்கேயோ போக போகுது. இப்போ உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா டெக்னாலஜி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். என்னோட கருத்து வந்து நான் ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்று மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நான் ஒரு இது கேட்குறேன், நேச்சரா டெக்னாலஜி அப்படிங்கிறத கேட்குறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், பார்க்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. கம்யூனிட்டி ஆப்போட அதை இதோட லிங்க் வந்து மறுநாள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 5th டெக் நியூஸ், 5G ஜியோ கொண்டு வரப்போகிறாங்க, ஜியோ மொபைல். ஓகேவா? ஸோ ஜியோ ஃபோன் 5G வந்து வரக்கூடிய சேர்த்து லான்ச் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 24th கூட லான்ச் ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய லீக்ஸ் சொல்லுது. இது டெவலப்டு கொலாப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கூட பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஸோ கூகுளும் ஜியோவும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நம்புவோம், பார்க்கலாம் எப்படி தான் வருது அப்படிங்கிறத. இது பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஓஎஸ், அதாவது அவங்களுடைய ஓன் ஓஎஸ்எஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் மொபைல் மாதிரி ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. 5G மொபைல் ஜியோ தரப்புலேருந்து வரப்போகுது, பார்க்கலாம் என்ன தான் ஒரு கண்டிஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 5G போராடிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ வர்ற மொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5G தான் வரும், 5G தான் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ரெட்மி தரப்புலேருந்து புதுசாக லான்ச் பண்ண போகிற MI 11 லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4G தான் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம்.
ஸோ லீக்ஸ் வந்துருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து M11 லைட் அப்படிங்கிற அந்த லைட் வெர்ஷன் அப்படிங்கறனால வந்து பார்த்தா 4G கொடுக்காங்களான்னு தெரியல. பட் 5G கொடுத்துக்கலாம், இதுதான் என்னோட சாய்ஸ். ஏன்னா M11 ஓகேவா, ஸோ M10 வந்துச்சு. ஸோ M11 வந்து வேணா 5G கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஏன் கொடுக்கலன்னு தெரில. இதை பற்றி மேலும் பார்க்கலாம் லான்ச் ஆனதுக்கப்புறம். இப்போ வர மொபைல்ஸ் எல்லாம் 5G தான் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கீழே இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் 25,000 அப்படின்னா எதுக்காகன்னு தெரியல, பார்ப்போம் லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். ஒன் ப்ளஸ்லேருந்து U1S அப்படிங்கிற ஒரு டிவியோட மாடல் வந்து பார்த்தா நிறைய லீக்ஸ் வந்துருச்சு அந்த டிவியை பற்றி. ஸோ அதை பற்றி அதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு வந்து பார்த்தா போர் அடிக்க விரும்பலை, சும்மா மேல்டாப்பில் அதெல்லாம் சொல்லிடுறோம் ஓகேவா. ஸோ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தா June 10, அதுக்கு முன்னாடியே அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே லீக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4K வருது, 4K ரெசல்யூஷனோட. அண்ட் சைஸ் வேரியன்ட் அப்படின்னா 3 சைஸ் வேரியன்ட் வருது ஓகேவா. ஸோ 50 inch அண்ட் 55 inch அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 65 inch கொண்டு வருது. ஸோ இதோட சப்போர்ட் வேணும்னா Android 10 ரன் ஆகுது. அண்ட் வந்து வேணா ஸ்மார்ட் டிவி, இந்த கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த அலெக்ஸா கூட பண்ணலாம், அந்த மாதிரி பலபலப்லாம். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஸ்மார்ட் டிவி ஓகேவா. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே டிவிஎஸ்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஓகே பார்க்கலாம், நல்ல விஷயம் தான். 4K ரெசல்யூஷனோட. ஸோ ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரில, எதுவாக இருந்தாலும் அதோட ப்ரைஸஸ் தான் பார்க்க முடியும். லான்ச் ஆயிரும் அப்புறம் பார்த்து பேசலாம். 8th டெக் நியூஸ் அண்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டெக் நியூஸ் அண்ட் எனக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 7,000 ரூபாய்க்கு 5G மொபைலா? ஆமாங்க, அப்படி தாங்க ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. ரியல்மி வந்து பார்த்தா 7,000 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தா ஒரு 5G மொபைல் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கூட சில 5G மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெக்கு ரொம்ப லோவாக கொடுத்துடக்கூடாது. இந்த ஸ்டோரேஜ், ரேமு, கேமரா அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்துச்சு. ஆனால் 5G இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். பார்க்கலாம், ஒரு நல்ல டிசிஷனாக தான் ரியல்மி எடுக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் லான்ச் ஆச்சு அப்படின்னா 7,000 ரூபாய்க்கு 5G அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய டெக்னிக்ஸ் எபிசோட் 30 வந்து வேணா முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது 6:00. ஸோ வீடியோ வரைக்கும் டிலே ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேணா காப்பி பண்ணிட்டா அதுன்னு சொல்லிடாதீங்கப்பா. ஸோ ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் ஆல் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன், பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களோட வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை காய்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.